நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள கம்மார் பாளையத்தை சேர்ந்தவர் தான் சுதா. இவர் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர். சுதாவின் தந்தை இறந்துவிட்ட நிலையில் அவரது தாய் மற்றும் இரண்டு தம்பிகளுடன் கம்மார்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்தார். முதலில் அவருக்கு கேசவன் என்பவருடன் பெற்றோர்கள் திருமணம் செய்தும் வைத்தனர். அந்த திருமணம் சட்டப்படி 2016 கருத்து வேறுபாடால் நீதிமன்றம் மூலம் திருமண முடிவும் ஏற்பட்டது. இந்த மன உளைச்சலில் சுதா இருந்து வந்த நிலையில்தான் மனதிற்கு ஆறுதலாக இருக்க 2016 முதல் பொய்கையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ சபைக்கு சென்று மன அமைதிக்காக சுதாவும் பிரார்த்தனை செய்தும் வந்தார். இந்நிலையில்தான் 2019 முதல் விருச்சிபுரத்தை சேர்ந்த யஸ்வந்த் ராஜுக்கும் சுதாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டு யஸ்வந்த் சுதா மீது ஆசைப்பட்டு அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியும் உள்ளார். யஸ்வந்தை விட சுதாவிற்கு 3 வயது அதிகம் என எடுத்து கூறி தான் ஏற்கனவே விவாகரத்து பெற்றதையும் எடுத்து கூறியுள்ளார். இந்நிலையில்தான் ஆறுதல் வார்த்தைகளையும் ஆசை வார்த்தைகளையும் கூறி மே மாதம் 2020 அவரின் வீட்டிலேயே வைத்து யஸ்வந்த் திருமணம் செய்து தாலியும் கட்டியுள்ளார். ஆனால் சுதாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்லாமல் சுதா தாய் வீட்டில் வைத்தே குடும்பம் நடத்தியும் உள்ளார். அதற்கு காரணம் யஸ்வந்திற்கு ஒரு தங்கை இருப்பதாகவும் தங்கையின் திருமணம் முடிந்தவுடன் அழைத்துச் செல்வதாகவும் ஏமாற்றி இவர்கள் வீட்டிலேயே வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த திருமணம் யஸ்வந்தின் குடும்பத்திற்கு செப்டம்பர் மாதம் தெரிய வந்தது. அவர்கள் சுதாவை தாக்கி மன உளைச்சலை மேலும் ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் சுதா தற்கொலைக்கு செய்து கொள்ளும் நோக்கில் தூக்க மாத்திரைகளையும் சாப்பிட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியும் யஸ்வந்தை தன்னுடன் வாழ வைக்குமாறு வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மகளிர் காவல்துறையினர் சுதா வைத்திருந்த போட்டோ, வீடியோ மற்றும் திருமண ஆதாரங்களை அவரது செல்போனிலிருந்து காவல்துறையினர் அழித்து விட்டனர். இந்நிலையில்தான் யஸ்வந்திற்கும் வினோதினிக்கும் திருமணம் நடப்பதாக அழைப்புதல் அச்சிடப்பட்டு திருமணம் இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில்தான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சுதா தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்துள்ள யஸ்வந்த்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்கவும் திருமணத்தை தடுத்து நிறுத்தி தனது கணவரை மீட்டு தருமாறும் புகார் மனு ஒன்றையும் அளித்துள்ளார்.